ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாளைக்கு என்ன டேட்டு, 4ஆம் தேதி ஏப்ரல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா PUBG M, ஸோ ஏப்ரல் ஃபுல்ஸ் கிரியேட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதோடைய ஒரு லீக்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து காட்டியாச்சு, பட் ஒரு 3 வாரம் மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டான லீக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வரப்போகிற அந்த சில்வனஸ் எக்ஸூட்டு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 வாரம், இன்னும் ஒரு 2 வாரமா, ஆமாம் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துடுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போதாங்க இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். இப்போ போங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அந்த கேரக்டர் வவுச்சரு அதெல்லாம் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸூட் வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஏப்ரல் 1 வீக்கா, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ டேட் வந்து எக்ஸாக்டான டேட்டு இல்லைங்க, அது ஒழுங்காக சொல்ல முடியல. திடீர்னு வராமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? பிகாஸ் வந்து பப்ஜிக்கு வேணால் எக்ஸாக்டான டேட் இருக்குது, பட் இதுக்கு என்னால் வந்து சொல்ல முடியல. ஸோ வேணுன்னா வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன். பிகாஸ் வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டு வரலனா என்ன தானே கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து 2 வாரம் வந்துடுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் வவுச்சர் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ கேரக்டர் வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த என்ன எக்ஸூட் அது, ஸோ இருங்க ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸூட்டில் வந்து அந்த பேரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க கேரக்டர் வவுச்சர். நெக்ஸ்ட் வந்து பிளட் ரேவனுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 2 எக்ஸூட் அந்த பாசிடானு, அதுக்கப்புறம் வந்து அவலஞ்சி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வவுச்சர் கொடுக்கல. ஸோ மேபி இப்போ வரப்போகிற அந்த சில்வனஸ் எக்ஸூட்டில் கொடுக்கலாம், அப்படின்னா கொடுக்காமே வந்து போகலாம். ஸோ 2 அதாவது திஸ் ஆர் த தான். ஸோ அந்த மாதிரி தான் சாய்ஸு, மேபி வரும் இல்லைனா வந்து வராமே வந்து போகலாம். ஸோ அப்படி தான் வந்து சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்ஸ் கிரியேட்டுடைய லீக்ஸ் இன்னொரு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஸ் கிரியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபுல்ஸுடைய பேக் பேக் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ 1000 UCக்கு மேலே கொடுத்து அந்த பேக் பேக் வாங்குறது வருத்தான்னு சொல்லிட்டு. அவ்வளோ வருத்தலாம் இல்லை, இந்த மாதிரி கிரியேட் ஓப்பன் பண்ணுங்கள், கிரியேட் ஓப்பன் பண்ணாலே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, ஆக்சுவலி இந்த பேக் பேக் வந்து கொடுத்துருந்தாங்க ஜிஎம்ஐயில், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஷாப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா யூசி வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணுற கிரேட்டு தான் இது, ஃப்ரீ கிரேட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஜோக்கர் பேன் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம்லாம் வந்து நினைக்கிறேன் பப்ஜி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஃபுல்ஸு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து கிளாசிக் ரேட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் வந்து இப்படி மாற்றிட்டு இருக்காங்க. இதை பாருங்களா, இந்த மாஸ்க்கு இதெல்லாம் வந்து கிளாசிக் ரேட்டில் வந்தது ஒரு காலத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருதுங்க, நாளைக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஓகேவா, அஃபிஷியலான போஸ்ட்டு வேணும்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு வந்து காட்டுறேன். PUBG M இன்ஸ்டாகிராமில் போட்டது தான். ஸோ நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட்லாம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 UC மேலே வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு லெஜெண்ட்ரியாவது எடுக்கிறதுக்கு. ஸோ ஆனால் வந்து எல்லாமே செம்ம ஒர்த்தான ஒரு ரிவார்டு தாங்க, சூப்பராக இருக்குது. இந்த பக்கி ஸ்கின்னை தவிர, பக்கி ஸ்கின்னு இந்த மாதிரி மொக்கையான அவுட்ஃபிட்டு இதெல்லாம் தவிர மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இதெல்லாம் பாருங்களா, இது கூட சர்க்கஸ் டான்ஸர் செட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆகலாம் இருக்குது, ஓகே ஆகலாம் ஃபைனுங்க. ஸோ ஆக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா M249, அதுக்கப்புறம் பிளேன் ஸ்கின்னு. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேராசூட்டு பேக் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராசூட் ட்ரையலு. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு கிரேட்டுங்க. ஸோ இது வந்து அப்கிரேடபிள் கிரேட் இது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து தனியாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் லீக்ஸு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஏப்ரல் ஃபுல்ஸ் டே கிரேட்டு வந்துடும். ஸோ யாராவது வந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு மெயில் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் பேரை சொல்லி வீடியோ வந்து போட்டுடலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் கைஸ்.